श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणमबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं ब्रह्मयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஏகாதசி இன்னும் கொஞ்ச நாளில் சேவப்பெருமாள் பஞ்சபர்வ உற்சவம் சாப்பாடு காணப்போகுங்க. இந்த சன்னிவேசத்தில் நம்ம இப்போ தேவப்பெருமாள் ஆழ்வான் அனுபவித்த பிரகாரம் நாமும் அனுபவிக்கிறோம். இது 33வது ஸ்லோகம். அலகாலிச்சிகீர்ஷயாக்கிலத்தா சுபரீசிக்ஷிஷயா லலாடப்பட்டே சுமஷீநிகஷீகிருதாப்ருவௌதே வரதஸ்யாதகிருதத்வதஸ்து நைவம். தேவப்பெருமானுடைய உருவங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி அழ்வான் ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை இப்போ வெளிப்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த தேவப்பெருமானுடைய திருநெற்றிக்கட்டை இதுக்கு முன் ஸ்லோகத்தினால அனுபவித்தார். இது அஷ்டமி சந்திரனு, அதாவது அஷ்டமி சந்திரனுக்கு திருஷ்டாந்தம். அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்குன்னாக்கா, தேவப்பெருமாள் திருநெற்றிக்கட்டாட்டம் இருக்கு, திருநெற்றியான இருக்கிறது என்பதாக அந்த திருநெற்றிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணார், ஏற்றம் கொடுத்து. அப்படிப்பட்ட ஒரு அழகாக இருந்துருக்கு அந்த திருநெற்றி. கீழே பார்த்தோம்னா அதில் ஒரு 2 கோடு இருக்கு, அது கண்ணக்கரையில் இருந்துருக்கும். அதுதான் திருப்புருவம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அல்ல காலி சிகிருஷயாக்கிலாத்தான் சுபரீசிஷயாலலாட்டப்பட்டே சுமஷீ நிகஷீகிருதாப்ருவௌதே. ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்றத 2 வியாக்கியதாக்கள் 2 மாதிரியாக சொல்லியிருக்கா. அவளுடைய அனுபவத்தை நம்ம கற்றுக்க பார்க்கலாம். உபன்யாசத்தில் இருக்கேன், அப்புறம் பேசுறப்பா. அல்லகாலி சிகீரிஷயா கிலாத்தா சுபரி சிக்ஷிஷயா லலாட்டப்பட்டு. பிரம்மா சிருஷ்டி பண்றாரா? பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சு அப்ப கையில எடுத்துட்டு ஒரு மெய் எடுத்து இது பார்க்கிறாரா? இது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? அதாவது அந்த அதாவது பெருமாளுக்கு திருக்குழல் கற்றைகள் இது கருமையாக இருக்கிறது. அந்த திருக்குழல் கற்றைகள் கருமையாக இருக்கிறத இது எவ்வளோ கருப்பாக இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதுக்காக இந்த மயிலெலாம் எடுத்து அந்த பேனாவை எடுத்திருந்தோம்னாக்கா அதனுடைய வர்ணம் எப்படி இருக்குன்னு ஒரு பேப்பரில் தடவி பார்ப்போம். சித்திரம் எழுதுறவா என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு திருப்தி வர வரைக்கும் அந்த வர்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்றத வேற ஒரு பேப்பரில் அதை எடுத்து தடவி பார்ப்பா. அந்த மாதிரி அந்த திருக்குழல் கற்றைக்கு ஒரு அதுக்கு ஒரு வர்ணம், அந்த கருமைன்ற ஒரு வர்ணத்தை கொடுக்கணும். அந்த கருமையில் எத்தனையோ கருப்பு இருக்கும் இல்லையோ, எந்த மாதிரி கருப்பாக இருக்கலாம் என்றதுக்கோசரம் ஒரு பலகை மாதிரி ஒன்று வச்சுருந்து அந்த பலகில் தடவி பார்க்குறேன். அந்த தடவி பார்த்தா பிற்பாடு தான் அதுக்கப்புறமா தான் தீர்மானம் பண்ண முடியும், இந்த மாதிரி இருந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த
ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒரே வரியில சொல்லி முடிச்சிடலாம். பிரம்மா என்ன பண்ணார், இந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அவர் சிருஷ்டி பண்றதா நினைச்சுண்டு, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு சிருஷ்டி பண்ணுச்சு. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல திருக்குழல் கற்றைகள் நம்ம முடி இருந்துருக்கு, அது எப்படி கருப்பா இருக்கான்ற அந்த வர்ணத்தை தீர்மானம் பண்ணணும். அந்த வர்ணத்தை தீர்மானம் பண்றதுக்காக அவர் நெத்தியே ஒரு பலகை மாதிரி இருந்துருக்கான். அந்த பலகையில ரெண்டு கோடு போட்டு பார்த்தேறான், அந்த ரெண்டு கோடு தான் உருவமா அமைஞ்சு போயிட்டு போல இருக்கு அப்படின்னு ஒரு உபமானத்தை சொல்ல பார்க்கறேன். இது பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் வர்ணகலாபங்களோடு இருந்துருக்கு. இப்பவும் தெற்கு நாமத்தில் திவ்யதேசங்களில் போய் சேவிச்சோமானா, நவதிருப்பதிகள்லாம் போய் சேவிச்சோமானாக்கா, பெருமாளுடைய திருமேனியே அப்படியே வர்ணகலாபத்தோடு அப்படியே சேவசாய் பேர் சுதையில மூர்த்தி. அப்போ இதை பார்த்தோமாலாண்டு அங்கெல்லாம் சேவிக்க செய்ய அகையில அந்த வர்ணகலாபத்தோடையே ஒரு காலத்துல தேவப்பெருமாள் எழுந்தருளி இருந்தாலும் எழுந்தருளி இருக்கலாம். இந்த மூலவர் தேவப்பெருமாள் வர்ணகலாபத்தோடு எழுந்தருளி இருந்திருக்கலாம். ஆகையாலதான் அந்த திருக்குழல் குற்றைகள், அதாவது திருக்குழலுடைய கருமை, அந்த காதில் இருந்துருக்கிற குண்டலங்கள், அந்த குண்டலங்களுடைய ஒரு தேஜஸ், திருமேனியில் இருக்கிற தோளினுடைய தேஜஸ், இவைகளினுடைய பரபாகம், இதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன்னாக்கா, ஒரு காலத்துல வர்ணகலாபத்துல எழுந்துள்ளி இருந்தாலும் இருந்திருக்கலாம் ஆழ்வான் காலத்துல. காலாந்தரத்துல திருமஞ்சனம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அதனால அந்த வர்ணகலாபங்கள்லாம் கூட போயிருக்கலாம். ஆகையால இது நாம் ஏதோ திடீர்னு அவர் சொல்ற நம்ம ஒரு இமேஜினரியா இப்படி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இப்ப இந்த இடத்துல அலகாலி சிகீர்ஷையா கிலாத்தா அப்படின்னார். அலகாலி அப்படின்னாக்கா திருக்குழல் கற்றை, அந்த திருக்குழல் கற்றையை நிர்மிக்கணும்னு ஒரு இச்சை வந்தது, அந்த ஆசை. என்ன பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பிரம்மா சிருஷ்டி பண்றதா நினைச்சுப்போம் நம்ம, அதாவது பெருமாளவானா சிருஷ்டி பண்ண முடியாது, திவ்யமங்கல விக்கிரகத்தை இப்போ ஒருத்தர் சிருஷ்டி பண்றது தானே, அந்த மாதிரி இருக்கலாம் மொழியோ என்று நினைச்சுண்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற, ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அதுக்காக ஏ வரதா தேவப்பெருமாளே, ஆத்தா சுபரி சிக்ஷிஷையா லலாட்டப்பட்டே அப்படின்னு, பரிசிக்ஷிஷையா அதை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக, கருப்புல பல கருப்பு இருந்துருக்கு, இது அட்டை கருப்பா இருக்கிறது, இந்த நிலமேகம் மாதிரியான கருப்பா இருந்துருக்கிறது, இப்படி எத்தனையோ விதமான கருப்பு இருக்கு. அந்த கருப்புல எந்த கருப்பு தேவப்பெருமாள் திருமுடிக்கு அந்த கலர் கொடுத்தமானாக்க, வர்ணம் கொடுத்தமானா நன்னா இருக்கும்ன்றத யோசனை பண்றேன். அதுக்கு அதை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக இப்படி ஒரு கோடு போட்டு பார்க்கற, அப்படி ஒரு கோடு பார்க்கறலாம். லல்லாட்டப்பட்டே நிகஷீகிருதா சுமஷி, அது ஒரு மஷி, அந்த மஷி தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னா, எத்தனையோ விஷயம் இருக்கு. இது ஓவியர்கள் பண்றது, அந்த ஓவியம் வரையச்சு அதுக்கு முன்ன அந்த வர்ணத்தினுடைய நிர்தாரணம் பண்றதுக்காக வெத்து பேப்பர்லேயோ பலகையிலேயோ அந்த வர்ணத்தை தடவி பார்த்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரகாரம் இருந்துருக்கு. சுவாமி தேசிகன் விஷயத்துல இப்ப தங்கத்தை உரைச்சு பாக்குறதுன்னு, கல்லுல உரைச்சு பாக்குறது, அந்த உரைச்சு பார்த்த பிற்பாடு அது தங்கத்தினுடைய அதனுடைய எவ்வளவு உண்மையா, எவ்வளவு பாகம் தங்கம் இருக்கு, எவ்வளவு பாகம் மீதி காப்பர் இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி தெரிவிக்கிறது இருக்கு. அந்த உண்மை நிலையை அறிய வைக்கிறதுக்கு உண்டானது அது ஒரே கல் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுல உரைச்சு பாக்குறதுன்றது ஒண்ணு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் காலத்துல ஒரு அவருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு விருதம் கொடுத்த பிற்பாடு எல்லாம் எத்தனை பாடுபடுத்தினா அவரை, மட்டாவா பாடுபடுத்தினா, ஒரு பாம்பாட்டி வந்து கேட்கறான், நீ சர்வதந்திர சுதந்திரன்னு எப்படி நீர் பிறகு போட்டு விருது போட்டு பேர், என் பாம்பெல்லாம் நீர் என்ன பண்ணுவேர், பாப்பம் பாம்பாடுக்கு வேற அப்படின்னு அவன் கேட்கறான். அங்கேருந்து இன்னொருத்தவன் வைக்கிறான், அவரு என்ன சொல்றது, கட்டட தொழிலாளி ஒருத்தர் வந்து கேட்கிறார்,
நீ கட்டடம் கட்டுவியா, நீ என்ன சர்வதந்திர சுதந்திரம்னு போட்டுக்கிறியா, உனக்கு என்ன கட்டடமா தெரியும் அப்படின்னு. ஆஹா, கட்டி காமிக்கிறேன்னா கிணறு கட்டி காமிக்கிறேன். ஒரு சிற்பி வந்து பார்க்குறான், அந்த சிற்பி வந்து கேட்குறான், உனக்கு இது பண்ண தெரியுமா, சிற்பம் வடிக்க தெரியுமா அப்படின்னு. அது பண்ணி காமிக்கிறார். அன்னைக்கு அவர் சுவாமி சுயம் நிர்மிதமான சிற்பந்தான் இன்னைக்கு திருவசீந்திரபுரத்தில் சேவை சாய்க்கிறார். அப்படியே அச்சாமூர்த்தியாக சேவை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரியே இது ஒரு செவி வழியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. என்னால் ஐதிஹியத்தில் இதில் பார்க்கல, அதாவது கிரந்தங்களில் பார்க்கல, ஆனால் செவி வழியாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கு. ஒரு செருப்பு தைக்கிறவன், அவன் சுவாமியிட வந்து கேட்குறானா, ஏ சர்வதந்திர சுதந்திரம்னு சொல்கிற உமக்கு செருப்பு தைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செருப்பு தைக்கிற இந்த கத்தி எப்படி இருக்கும்னாக்க, ஒரு நீளமாக இருந்தால் கூட இந்த நுனியில் அப்படியே கிராஸாக இருக்கும். அது அந்த இடத்துல கூறாக நுனி மாத்தம் கூறாக இருக்கிற மாதிரியும் இது கிராஸாக இருக்கும். இதை பக்கத்தில் கல்லை வச்சுண்டு இந்த கல்லில் பட்டை தீட்டுவார். அந்த தீட்டின பிற்பாடு அவன் என்ன பண்ணுவான்றது பார்ப்போம். ஒவ்வொன்றையும் பண்ணுவான். இது ஒரு சுபாவம். இந்த செருப்பு தைக்கிறவன் சொன்ன உடனே இவரும் சரி நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரான். அவன் வச்சுருக்கிற ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை எடுத்துட்டு அந்த கத்தியை எடுத்து பட்டை தீட்டினேர். இந்த பட்டை தீட்டின பிற்பாடு அந்த கத்தியினுடைய கூர்மை எப்படி இருக்குன்றத மூக்கில் வச்சு பார்த்தேறான். அந்த மூக்கில் வச்ச உடனேயே அந்த செருப்பு தொழிலாளி சுவாமியை சேவிச்சுட்டு போகும் போகிறோம், உம்மால் பண்ண முடியும்னு தெரியும். ஆகையில் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பரீட்சை பண்ணுறதுன்றது இருக்க ஒவ்வொருத்தரது ஒவ்வொரு மாதிரியாக. அந்த செருப்பு தைக்கிறவாள்லாம் பரீட்சை பண்ணுறவா, அந்த கத்தியினுடைய கூர்மையை பரீட்சை பண்ணி பார்க்கறதுன்றது அவள் மூக்கில் வச்சு பார்ப்பாளாம் அது எவ்வளோ இருக்குன்றது அந்த சென்ஸ்னாலேயே உணர முடியுமா இருக்குமா. அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பரீட்சைன்றது ஒன்று இருக்குது. இந்த வர்ணத்தினுடைய பரீட்சை எப்படி இருக்குன்னு ஒரு ஓவியனும் அவள் பண்ணுறது தீர்மானம் பண்ணச்சே பிரம்மா தீர்மானம் பண்ணிடறான். இந்த திருநித்தி ஆகிற ஒரு ஒரு பலகை, அந்த பலகையில் உரைச்சி பார்க்கறது. ஆகையால் அதுவே தான் தேவப்பெருமானுடைய புருவமாக ஆயிடுத்து அப்படின்னு. இந்த உரைச்சி பார்க்கறதுன்னு சொல்கிறது வரைச்சே பெண்கள்லாம் மஞ்சள் பூசிந்து தீர்த்தம் பண்ணணும். இது சாஸ்திரம், இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுலேயும் சுமங்கலிகளாக இருந்துட்டுருக்கிறவாளுக்கும் கன்னியாபசங்க இவாளுக்கெல்லாம் இந்த மஞ்சளை பூசிண்டு தீர்த்தமாடினாதான் சுத்தியே வரும், இல்லைன்னா சுத்தியே கிடையாது. ஆகையால் இந்த மஞ்சளை பூசிண்டு தீர்த்தமாடுவோம். பெரிய விசேஷ நாளாக இருந்துன்னு வச்சுக்கோங்கோ, சங்கராந்தி மாதிரி ஒரு பெரிய பண்டிகை நாளாக இருந்துன்னா எல்லாரும் குளத்தில் போய் தீர்த்தமாடுவான். தீர்த்தமாடச்சே பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவாவா ஆற்றுலேருந்து முதல் நாள் போகி அன்னைக்கு அந்த மஞ்சள் கிழங்குலேருந்து எடுத்து வந்து அந்த மஞ்சளை கொண்டு வந்து அதை தேய்ச்சி தீர்த்தம் வர்றதுக்கோசரம் கொண்டு வருவான். அதில் துளி துளி விண்டு விண்டு எல்லாருக்கும் கொடுப்பான். அந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மீதி பேருக்கும் இது பண்ணுவோம். அது அவளும் பூசிட்டு குளிப்பான். இதுதான் வந்து சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சளுக்கு இருக்குது. இந்த மஞ்சளில் கூட ஒரு விஷயம் இருக்குது. இது பத்திர மஞ்சள் பத்தாவது மஞ்சள்னு இருக்குது. அதாவது இந்த மஞ்சளை தேய்ச்சி குளிச்சாள்னாக்க அந்த குளிச்சா மஞ்சள் பூசின்றதுன்றது அந்த உடம்புலையும் காண்பிக்கக்கூடியது. சில மஞ்சள் சில மஞ்சள் மஞ்சள் பூசின்றதே தெரியாதான், அது அப்படியே இருக்குமா. இது பத்திர மஞ்சளா பத்தாத மஞ்சளான்றத எப்படி பார்க்கறதுனாக்க, அங்கே ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் தேய்ச்சி பாய்ச்சுவாளாம். அந்த கல்லில் தேய்ச்சி பார்த்தாள்னாக்க அது பார்க்கச்சேயே தெரியும் இது பத்திர மஞ்சள்னு தெரியும். அதை பூசிண்டு குளிப்பா என்று சொல்லி சொல்ற. இது பாருங்க, அவாவாளுக்கு எதையானா பரீட்சை பண்ணணும்னாக்க அது பெருமாளுடைய திருமுக மண்டலம் தான், பிரம்மா காட்டு தான்.
இந்த அந்த முடியினுடைய வர்ணம் எப்படி இருக்குன்னு தீர்மானம் பண்றதுக்கு பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல ரெண்டு கோடு போட்டு இது கருப்பு சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி திருவாயர்பாடியில இருந்த ஆட்சியர்கள்லாம் என்ன பண்ணாலும் யமுனையில போய் தீர்த்தா மாட்டோம். யமுன கரையில படித்துறையெல்லாம் கிடையாது யமுனையில, அப்படி அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்படியே போவா, அப்படியே போய் தீர்த்தா மாடுவா வருவா, அந்த மாதிரி இறங்கி தரையில இறங்கி போறது எல்லாம் ஒரே மணலா இருந்துட்டு இருக்கும். இந்த மணலா இருக்கிற இடத்துல போய் அவள்லாம் அந்த காலத்துல பிராமணிக்கமான ஸ்திரீகள் என்ன இருந்துட்டு இருக்கிறவா, குளிச்சாள்னாக்கா மஞ்சள் பூசிக்காத குளிக்கூடாதுன்றது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அது. ஆகையால மஞ்சள் பூசிட்டு அவ குளிப்பா. அந்த பத்திர மஞ்சளா பத்தாத மஞ்சளான்னு தெரிஞ்சுக்கணுமே, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாக்குறாளாம். அதுக்காக பார்த்தா எங்க பார்த்தாலும் போகலாம், எவ்வளவு தூரம் போகணும், யமுனை வந்து ஒரு ரொம்ப அகலமா இருக்கும், ஒரு மைல் அகலத்துக்கு இருக்கும். கல்லே இருக்காது, வெறும் மணல்லையா போய் மஞ்சளை தேய்க்க முடியும், கல்லில் தான் தேய்க்கணும், எங்கடா தேய்க்கிறதுன்னு பாக்குறாளாம். அங்க கண்ணன் பக்கத்திலேயே மாடு ஓட்டின்னு, மாடு மேய்ச்சிட்டு, புல்லாங்குழல் ஊதிட்டு இப்படியே அல்லாடினு மாட்டுக்கு தண்ணி காமிக்கிறதுக்கு, கடலுக்கு தண்ணி காமிக்கிறதுக்கு ஒருத்தர் அங்கேருந்து வரையறான், கண்ணன் வரையறான். கண்ணன் வந்த உடனே கண்ணன் முதுகுல போய் உட்காந்துச்சாலும், டே கண்ணா கொஞ்சம் முதுகு காமிடா அப்படின்றாள். அவரும் பாவம், என்ன சொல்றாளோ அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே பாவம். இவ முதுக காமிச்ச உடனே முதுகுல மஞ்சளை தேய்க்கிறாளாம். அந்த மஞ்சளை தேய்ச்சிட்டு சரி பார்த்தானாக்கா இது நல்ல மஞ்சள் தான் தீர்மானம் பண்ண பிற்பாடு அந்த முதுகில் தேய்ச்சின்னு பண்றாங்க. நாமனா சொல்லல, ஆழ்வார் மங்களாசாசனம் இது. பற்று மஞ்சள் பூசி பாவை மாறோடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்று தோழியடை வேடர் கானிடை கன்றின் பின் ஏற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே. இந்த தம் குழந்தைய இந்த கண்ணு பின்னாடி போக போன பிற்பாடு யசோத பிராட்டி ரொம்ப கஷ்டப்படுறா, வேதனைப்படுறா. ஐயோ நான் கண்ணு மேய்க்கிறதுக்கோசரம் நான் அனுப்பிச்சேன், இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் என் கண்ணன் தான் இழைச்சவனா இருக்கான், இவன் முதுகுல எல்லாம் தல்லா தல்லா மஞ்சளை தேய்ச்சி 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 பத்து மஞ்சள் பூசின்னு இந்த மஞ்சள் எல்லாம் பத்திரதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவன் முதுகுல மஞ்சளை தேய்ச்சிட்டு இவ பண்ணிட்டு இருக்காள், என் பையன் பாவம் அப்படின்னு வேதனைப்படுறாளாம். இப்ப நாம சொல்றது அந்த பத்து மஞ்சள் பூசறதுக்காக. இப்படி ஆழ்வா தீர்மானம் பண்ணிட்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சு, இப்படிப்பட்ட சிருஷ்டிய பண்ண என்பதாக இத சொன்ன உடனே அவருக்கே மனசு கஷ்டமா போயிடுதான். வரத சாத்து அகிருதத்வத்து நைவம் அப்படின்னா, அப்பா தேவ பெருமாளே உம்முடைய திருமேனி திவ்யமங்கலம் இருக்க விக்கிரகம் இருந்துட்டு இருக்க இது ஸ்வயம் வியக்தம் அகிருதத்துவம் அகிருதத்வத்தா அப்படின்னா, ஒருவராலே செய்யப்படாததாக இருந்துட்டு இருக்கிற திவ்யமங்கல விக்கிரகம் அது. அப்படி ஒருவராலே செய்யப்படாத இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்துல போய் பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சே இந்த மாதிரி நினைச்சுண்டு சிருஷ்டி பண்ணிட்டு அந்த கருமையினுடைய அந்த கருப்பினுடைய தீவிரத்தையே தெரியப்படுத்துறதுக்காக பரீட்சை பண்றதுக்காக போட்ட கோடுதான் உம்முடைய பூர்வமா ஆயிடுச்சோன்னு சொல்ற உபமானம் இருக்க, இது சரியில்லை என்று ஆழ்வானே தீர்மானம் பண்ணிட்டேறான். அதனால என்ன தீர்மானம் பண்ணார்னா, வாஸ்தவம் இது அகிருதத்வத்தா ஏவம் நஸ்யா, நான் சொன்ன மாதிரி அது இருக்காது. என்ன உங்களுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அப்ராகிருதமானது, ஒருவராலே செய்யப்படாதது என்று சொல்லிட்டார். இதுல சுவாமி சிவகங்காச்சார சுவாமி வியாக்கியானம் பண்ற இந்த இடத்துல வரைச்ச இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, அலகாலி சிகீர்ஷையா கிலாத்தா சுபரி சிக்ஷிஷையா லல்லாட்டப்பட்டே சுமஷி நிகஷீகிருதா புருவவுதே அப்படின்னு இருக்கு. நிகஷீகிருதா சுமஷி தே, அதாவது இந்த புருவத்துக்காக ரெண்டு கோடு போட்டதுன்றது மாத்திரம் சொல்லியிருக்கு. யாரால கோடு போட்டது, யார் கோடு போட்டான்றத சொல்லவே இல்லை அந்த இடத்துல. அப்ப யாருன்றத விதாத்ரா பிரம்மாவனாலேன்னு தீர்மானம் பண்றோம். இப்படி பிரம்மாவனாலேன்னு தீர்மானம் பண்ணி இது பிரம்மாவனுடைய தீர்மானமா இருந்ததுன்னாக்கா
அது அகிருதகமாக இருக்கக்கூடியனால அப்ராகிருதத்துல போய் திவ்யமங்கல விக்கிரகத்துல போய் இப்படி பிரம்மாவுனுடைய ஒரு கோடு போட்டதுதான் புருவமாயிட்டுன்னு சொன்னது தப்பு என்பதாக பூர்வர்களுடைய வியாக்கியானம் இருந்துருக்கு. ஆனா சிவசங்கரசுவாமி வியாக்கியானம் பண்ணுச்சு, அதுக்கும் ஒரு மூலம் இருக்கணும், மூலம் இல்லாத அவர் பண்ண மாட்டேன். அதுல வியாக்கியானம் பண்ணச்சே என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மாவினுடைய யாகத்துல பெருமாள் ஆவிர்வாவம் ஆனது. அந்த ஆவிர்வாவம் ஆறதுக்கு முன்ன, தோன்றதுக்கு முன்ன, தானே தான் எப்படி தோணணும்னு ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்த்துக்கிறேன். அந்த ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்த்துக்கச்சே அவரே தன்னுடைய முடி என்ன வர்ணத்துல இருக்கணும்னு தீர்மானம் பண்றதுக்காக திருநெற்றியில ரெண்டு கோடு போட்டு பாக்குறான் அந்த மைய கொண்டு. அந்த கோடு தான் புருவா போயிடுத்து, அதுதான் திருப்புருவமாக ஆயிடுத்து என்பதாக வியாக்கியானம் பண்ற. அதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சில க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு, ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், இப்படி எல்லாம் சில க்ஷேத்திரங்கள்லாம் ஸ்வயம், ஸ்ரீமுஷ்ணம், இதெல்லாம் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம். அங்கு இருந்திருக்கிற பெருமாள் ஒருவராலே செய்யப்பட்டவர் அல்ல. இதுல அந்த க்ஷேத்திரங்கள்ல எத்தனையோ விதம், ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம்னு ஒண்ணு, அதுக்கப்புறமா சைத்தம் சித்தர்களாலே இது பண்றது, ஆர்ஷம் மகர்ஷிகளுக்காக சுவாமி பிரத்யட்சமானது, மகர்ஷிகளால பிரதிஷ்டம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிறது, அப்புறம் வைஷ்ணவம் மானுஷம் இப்படி எல்லாம் எத்தனையோ அந்த திவ்யதேசங்கள்ல சொல்லச்சு, எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்கோம். அதில் சொல்லச்சு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துலாம் அந்த பெருமாள் அப்படியே அவருக்கு இப்ப எப்படி எந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேவை சாய்க்கிறாரோ அதே மாதிரியே ஒருவராலும் தோற்றுவிக்கப்படாமல் அவரே தோன்றினவர் என்பதாக இந்த புராணங்கள்லாம் சொல்றது. திருவேங்கடமுடையான இன்னைக்கு நாம சேவிக்கிறோம், அந்த திருவேங்கடமுடையான் முழுசா சால கிராமத்திலாம் மூர்த்தின்னு சொல்லி சொல்றார். நாம யார் இந்த திருவேங்கடமுடையான தொட்டு சேவிச்சாலோ அவளுக்கு தான் தெரியும். ஆகையில தான் சிலாமூர்த்தியா இருந்தன்னா, வெறும் சிலாமூர்த்தியா இருந்தா இவ்வளவு பச்சைக்கல் பூரத்தை வச்சு அவர் திருநெத்தியில வந்து இது பண்ணச்சே, அந்த அந்த பச்சைக்கல் பூரத்தினால அந்த கல்லா கணக்கு இருந்ததுன்னா வெடிச்சு போயிடுமா. இது அப்ராகிருதமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகம், அதனாலதான் ஒண்ணுமே ஆகல அந்த திருமேனியில அப்படியே இருந்துருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அந்த மாதிரி இந்த தேவ பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமாக போயிட்டு அப்படின்னால இந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்தை பிரம்மா வந்து அவர் சிருஷ்டி பண்ணேர்னு சொல்றதுன்றது இருக்க, அது அனுப்ப பண்ணும், அது ஏற்புடையதாக இருந்துருக்காது. அவர் திருஷ்டி பண்ணத்தே இப்படி இருக்கிறதுக்காக பரீட்சிச்சு பார்த்தேன்னு சொல்றது சரியா இருக்காது. சரி, ஆனா இந்த இடத்துல ஆழ்வானுடைய சீசூக்திக்கு ஒரு நிர்வாகம் பண்ணணும். ஆழ்வானே கணக்கு ஒரு வழியா சொல்லியிருந்தேன்னாக்கா பெருமாளாலேயே அல்லது விதாத்ரா பிரம்மாவனாலேன்னு சொல்லியிருந்தேன்னாக்கா சரியா போயிடும். அது யார் கர்த்தான்றத சொல்லாதையே, யார் பரீட்சை பண்றான்றத சொல்லாதையே ஆழ்வான் அப்படியே சொல்லி முடிச்சு போயிட்டேன். இப்ப யாருக்குன்னு போட்டுக்கிறதுன்னா, இந்து சுவாமியினுடைய வியாக்கியானத்துல வரைச்சு இந்த மாதிரி பெருமாளே தான் எப்படி ஆவிர்வவிக்கணும்ன்றத நினைக்கின்ற இப்படி எல்லாம் ஆவிர்வவிக்கணும்னு நினைச்சு அதுக்காக ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கச்சு, அந்த பரீட்சையில திருக்குறள் கட்டைகள்லாம் அந்த தேவ பெருமாளை அவதாரம் பண்ணச்சு எப்படி இருக்கணும்ன்றத அந்த திருநத்தை கட்டில ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில இருந்து பாக்குறாருன்னார். சுவாமி தேசிகன் அந்த திருநத்தை கட்ட மங்களாசாசனம் பண்ற பரமபத சோபானத்துல அங்க சொல்லுச்சு, அத்திருநெற்றியில் அழகுக்கு கீகிற்றெடுக்கலாம் படியிருக்கிற திருப்புருவங்களை அனுபவித்து, அழகுக்கு கீற்றெடுக்கலாம். இந்த திருநெத்தி ரொம்ப அழகா இருந்துருக்கு, அதுக்கு கீற்றெடுக்கிறதுனாக்க திருஷ்டி வைக்கிறது. அந்த திருஷ்டி வைக்கிறதுக்காக ரெண்டு கோடு போட்டிருக்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு திருஷ்டிக்கு ஒருத்தரும் கன்னத்துல பெருசா ஒரு பொட்டு வைப்பா. இந்த பொட்டை வச்சோம்னா அது குழந்தை இதுவா போயிடுதுன்னா அது கிடையாது. அந்த திருஷ்டி தான், அதாவது யாரு கண்ணானா பட்டுட போறதுன்றதுக்கு ஒருத்தரும் அந்த பொட்டு வைப்பா, தாடையில போய் ஒரு பொட்டு வைப்பா பெருசா. அது பார்த்த உடனே அப்புறமா நமக்கு சரி போகும், என்னடா இருக்கு, இது இல்லாத இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் போட்டிருக்க குழந்தைன்னு நினச்சிக்கலாம்.
ஆனா சில பேர் என்ன நினைப்பா, அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு அழகா இருக்கு அந்த பொட்டு வச்சதும் சேர்ந்து அப்படின்னு. சுவாமி மங்களாசாசனம் பண்ணச்சு அந்த தேவ பெருமாளுடைய திருமுக மண்டலம் அஷ்டமி சந்திரனை போல இருக்கிறதுனால அது அப்படியே பளபள பளபளன்னு இருந்துருக்கு. அதுக்கு எதான ஒரு களங்கம் வந்துட போறதேன்றதுக்காக தானே ஒரு கோடு போட்டு விடுறோம். அந்த கோடு போட்டு போனா அதுதான் புருவமாக இருந்துருக்கான். அதை வந்து மங்களாசாசனம் பண்றாருன்னா ஆழ்வார் புருவத்தை மங்களாசாசனம் பண்ற அந்த புருவம் வளைஞ்சு இருக்கிறது தான் புருவத்துக்கு ஒரு விசேஷம். அந்த புருவத்தை சொல்லச்சு, இன்னையற் மேல் வளையும் இணை நிலவிற் கொல் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகள் மதனன் தன்னுயர் தாதை கண்ணபெருமான் கண்ணபெருமான் புருவம் அவையே என்னுயர் மேலனவாய் அடுகின்றவென்று நின்றே. அந்த புருவத்தை சேவிச்சு மாத்திரத்தினாலேயே ஆழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியச்சு அந்த புருவத்தை சேவிக்கிறேன். அது என்ன பண்றதுன்னா என்ன அப்படியே வாட்டுறது அந்த அழகு. இப்படிப்பட்ட அழகோடு இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் தனக்கு வரலையேன்றதுனால அந்த புருவமே தன்னை வாட்டுறதுன்னு சொல்ற. ஏழையர் மேல் இன்னுயிர்க்கு வளையும் அப்படின்னா, அதாவது கண்ணனிடத்துல யாரெல்லாம் ஆசை வச்சவாளா இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல அவளுடைய உயிரை பெறுவதற்காகவே அந்த புருவம் வளைஞ்சு இருந்துட்டு இருக்கான், எப்போதும் வளைஞ்சு இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா. சரி, இது எப்படி ரெண்டா இருந்துட்டு இருக்க, இது ரெண்டா இருந்துட்டு இருக்கிற ரெட்ட தனுசு நீலந்திரமாக இருந்துட்டு இருக்கிற ரெண்டு தனுசோ இன்னும் ஒண்ணு தோன்றதான். இந்த தனுசு யாருடைய தனுசுன்னா மன்மதனுடைய தனுசு. மன்மதனுடைய வில்லு, மன்மதன் கரும்பம் வில்ல உடையவனாக இருந்துட்டு இருக்கான். இந்த கரும்பு வில்லுதான் இப்படி புருவமாக ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் காட்டிலும் வேற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்குன்னா, மதனன் தன்னை கண்ணன் பெறுவான் உருவம் அவை. இது எல்லாத்த காட்டிலும் பெரிய விசேஷம். நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு நம்மளை அவனையே நினைக்க வச்சு பண்றது என்ன தெரியுமா, அது மதனந்தன் தாதை. அந்த மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்துட்டு இருக்கவன், மன்மதனையும் சிருஷ்டி பண்ணவனாக இருந்துட்டு இருக்கிறவன், அந்த மன்மதனுக்கும் தந்தையாக இருந்துட்டு இருக்கிறவன். தந்தைன்னு சொல்லச்சு அனிருத்தனும் மன்மதனுடைய அம்சமாக சொல்லுவா. அப்போ அனிருத்தனுடைய கிருஷ்ணாவதாரத்துல வரச்சே அனிருத்தனுடைய தகப்பன தந்தையாக பெருமாள் ஆறேன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால அந்த அனிருத்தனையும் மன்மதனுக்கும் தந்தையாக இருந்துட்டு இருக்கிற கண்ணன் பெருமானுடைய புருவம் அது. ஆகையால அந்த புருவம் தான் நம்மள இப்படி பைத்தியம் பிச்சேறும்படியாக பண்றதுன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் அந்த புருவத்தை. இதுக்கு ஒன்னும் போன ஸ்லோகத்துல பார்த்து சந்திரனுடைய அஷ்டமி சந்திரனுக்கு திருஷ்டாந்தம் கிடைக்கல, அதுக்கு திருஷ்டாந்தமா தேவ பெருமாள் திருநெற்றிய சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு திருஷ்டாந்தம், புருவத்துக்கு திருஷ்டாந்தம் இவரால் எதுவுமே சொல்ல முடியலையாம். ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டா அந்த திருஷ்டாந்தம் தப்பு அப்படின்னு. இதே மாதிரி சுந்தரபாக ஸ்தவத்துல கூட திருக்கண்களுக்கு தாமரை திருஷ்டாந்தம் சொல்லிட்டு அந்த தாமரை திருஷ்டாந்தம் தப்புன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கவிகளுடைய ஒரு அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு அது தவறாயிடுத்துன்னு சொல்றதும் வழக்கம் உண்டு. இவர் மகாகவியானபடினால இந்த தேவப்பெருமாளுடைய திருப்புருவத்தை இப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அலகாலி கீர்ஷயாகிலாத்தா சுபீச்சிஷயாலாட்டப்பட்டே சுமஷி நிகஷி கிருதாப்ருவௌதே வரதஸ்யாத கிருதத்வதஸ்து நைவம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.